ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். நான் சினி மேட்ச் வித் நீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்ன்றது தாண்டி தளபதி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு செமையான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கோம். தளபதி அவர்களோட 69 மூவிக்கு அப்புறம் நடிக்க மாட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாலிடிக்ஸ்ல இறங்கிறதுனால இதுக்கப்புறம் நம்ம எந்த படங்களையும் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆல்ரெடி கோட் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். இதை தாண்டி 69 படத்தை யார் டைரக்ட் பண்ணுவா ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் இருந்தது. இதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்கன்னா ஹெச் வினோத் அவர் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. கேவிஎன் பிக்சர்ஸ்ல இந்த படங்கள் வரும். இதை தொடர்ந்து இந்த படத்துல ஃபீமேல் லீடா சமந்தா பண்றாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கும் போது இவ்வளவு ஏதாவது தளபதியோட கடைசி படம்ன்றதுக்கான ஒரு செலிப்ரேஷன்லயே ஜில்லாவை தொடர்ந்து இந்த படத்துல மோகன்லால் அவர்களும் தளபதியோட இணைகிறாரு. இது ரொம்ப பெரிய ஒரு நியூஸ் சொல்லலாம். ஜில்லால இவங்க ரெண்டு பேரோட காம்போக்காகவே எல்லாரும் போய் பார்த்தாங்க. இவங்க ரெண்டு பேர் இருந்த ஒரு ஜானரா இருக்கட்டும், இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல இவங்க ரெண்டு பேர் ஸ்கிரீன்ல பாக்குற விதம், கேரளா ஃபேன்ஸும் சரி மோகன்லால் ஃபேன்ஸும் சரி ரொம்ப அழகாவே தளபதியை செலிப்ரேட் பண்ணாங்க. இது தொடர்ந்து இந்த படத்துலயும் இவங்க இணையிறாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல ஒரு பாலிடிக்ஸ் ஜானரா இருக்குமா, எல்லாம் வேற ஒரு ஃபேமிலி ஸ்கிரிப்டா இருக்கும், இல்ல ஒரு எமோஷனல் ஸ்கிரிப்டா இருக்குமா? இவன் நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது. ஆல்ரெடி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு சொல்லலாம். இவன் நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.